யாராவதான் சரி தன்னோட நண்பனோட பையனா இருந்தாலும் சரி எதிர்கட்சி தலைவரோட பையனா இருந்தாலும் சரி அவர் கூட போய் நம்ம வந்து உட்கார்ந்துட்டோம்னா நம்மள வந்து அப்படியே ஃபீல் பண்ணிடுவாரு. ரொம்ப 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 ஃபீல் பண்ணிடுவாரு. நம்ம கிட்ட என்ன வேணாலும் பேசலாம், எப்ப வேணாலும் போய் பார்க்கலாம். அதான் பெரிய பண்ணா கிடைக்கிறது. எப்படி ஒரு அதாவது தன்னோட நண்பன் கணேசுக்காக சிலை வைக்கணும், அந்த சிலையை வந்து சொன்ன இடத்துல வைக்க முடியலங்கிறதுக்காக அந்த அக எப்படி தவிச்சா தெரியுமா? அதுக்கப்புறம் சொன்ன மாதிரியே வந்து அவர் சொன்ன மாதிரியே வந்து அந்த சொன்ன இடத்துல வச்சாங்க. அதுக்கு நாங்க எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. ஆனா என்னமோ ஒரு சச்சரவு இருந்துச்சு, அதை எடுத்துட்டாங்க, இன்னொரு இடத்துல வச்சுட்டாங்க. அந்த பங்கு நாங்க போக வேண்டியது இருக்கு. எல்லாரும் போச்சுக்கோங்க, நாங்க அது போனோம். ஆனா என்ன சொல்லணும், அந்த இடத்துல இல்லாம போயிடுச்சுன்னா ஆனா அங்க வச்சது எங்க பெரியப்பா வச்ச சிலை. என்னைக்கு நாங்க மறக்கவே மாட்டோம், என்னைக்கு நாங்க மறக்கவே மாட்டோம். அந்த சிலை வந்து அங்க இருக்க போதா இல்லையாங்கிறது வருங்காலத்துல அண்ணே நீங்க தான் முடிவு பண்ணுவோம். அது இன்னைக்கு அழைச்சதுக்கு என் குடும்ப சார்பா, என் குடும்பத்துக்கு நான் போய் என்ன ஆகும் சொல்ல போறேன். என் குடும்பம் என்ன, நான் கொஞ்ச நாள் படங்களை என்னாலேயே பெரியப்பா மறக்க முடியல. நீங்க தான் எப்படி மறக்க முடியும் உங்களால சத்தியமா சொல்றீங்களா, எப்படி மறக்க முடியும் தெரியல. ஆனா தமிழ் இருக்கிறவரை